நீங்க வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இங்க சித்தர் ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஐயா, ஐயாவோட பேரு? ஐயாவுடைய பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர். உங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கம்? நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த இடத்துக்கு வரேன். நடுவுல ஒரு 2 வருஷமா வர முடியல. நான் வந்து எதேச்சா ஒரு ஷூட்டிங்காக வந்தேன். இங்க வரும்போது திடீர்னு வந்து இங்க சில பக்தர்கள்லாம் வந்து இங்க வந்து ஒரு சுவாமிஜி இருக்காரு, அவரை பார்த்துட்டு போங்க, நல்லா உங்களுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும், ஒரு மென்மேல நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லும் போது அப்படியே வந்தேன். நான் வந்து இது அந்த திருவண்ணாமலை, அதாவது திண்டிவனத்திலேருந்து திருவண்ணாமலை போகிற ரூட்ல செஞ்சு தாண்டி வந்துக்கிட்டே இருக்கணும். வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு 2-3 ஸ்டாப்பிங் வரும். அந்த ஸ்டாப்பிங் பக்கத்தில் அப்படியே வந்தோம்னா அந்த ஊர் பேர் வந்து செத்தவரம் அப்படின்னு ஒரு வில்லேஜ். இங்கே வந்து பார்த்தேன் நான். பார்க்கும்போதே வந்து இந்த ஊரு உள்ள வந்து இந்த ஊர் கடைசியில பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே அந்த கோவில், அப்புறம் இந்த சுவாமிஜி அதாவது சிவஜோதி மோன சித்தர். பார்க்கறதுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் நான் இங்கே இந்த ஊர் மக்கள்ல எல்லாரையும் நான் கேட்டேன், எப்படி இவரை வந்து எல்லாரும் பார்க்குறாங்களே, எப்படி நல்ல இல்லை. அப்புறம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்ற என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து கொஞ்ச தூரம் பக்கத்துல ஒரு மலை இருக்கான், அந்த மலையில அந்த மலைக்குள்ள குகையில இருந்தாராம். அந்த குகையில இருந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். எத்தனை வருஷம் தபம்? ஆமா, ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம். எத்தனை வருஷமா ஜபம் பண்றாரு, அவர் எப்படி வந்தாரு, அதுக்குள்ள எப்படி போனாரு அப்படின்றதுலாம் யாருக்குமே தெரியாது, அந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியலாம். எதேச்சா அது பண்ணும்போது அந்த மலையை போயிட்டு இடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவன் அந்த ஏதோ ஒரு இதுக்காக போயிருக்காங்க. போகும்போது பார்த்தா ஒரு விதமான ஒரு ஆன்மீக சவுண்டு பயங்கரமா கேட்குது மக்களுக்கு. இது என்ன பண்ணாங்க, கிராமம் தானே, ஜனங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதோ காத்துக்கிட்டு. அப்புறம் மீண்டும் மீண்டும் ஒரு ராத்திரி ஆனாக்கா ஒரு அந்த என்னது சிவனுடைய இது, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அந்த சவுண்டு. அப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்னடா அது, இரவு நேரத்துல இவ்வளோ சவுண்டு, ஆனா யாரும் சுத்தி பார்த்தா ஆள் இல்லையா. அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து எல்லாரும் இந்த ஊர் ஜனங்கள்லாம் எல்லாரும் போய் அந்த இடத்துல அந்த மலைக்கு கீழே ஒரு குகை, அந்த குகையில பாத்தீங்கன்னா இவர் உட்காந்துருக்காராம் அந்த சுவாமிஜி, உட்காந்து தபஸ் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், ஏன் சுவாமி நீங்க இங்கேயே உட்காந்துருக்கீங்க, நீங்க ஏன் வெளியெல்லாம் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜனங்கள்லாம் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாம் பண்ணு. அப்புறம் இந்த ஜனங்க மனசுல என்ன பண்ணிட்டு, நீங்க அதெல்லாம் இங்க இருக்க வேண்டாம், நீங்க வாங்க எங்க ஊர்ல நான் உங்களுக்கு இடம் தரேன்னு ஜனங்களா அழிச்சுட்டு வந்து இந்த ஸ்ரீ சிவஜோதி மோன சித்தரை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் போயிட்டு சுவாமிஜி இந்த இடத்துக்கு வந்து அழிச்சுன்னு வந்து, சுவாமிஜி வந்து இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து சொன்ன நம்ப மாட்டீங்க, நிறைய மகிமெல்லாம் நடந்திருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள், இந்த ஊரே வந்து செழிப்பா ஆயிடுச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து எந்த விதமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த சுவாமிஜியை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சுவாமிஜியை வந்து டெய்லி வந்து சேவிச்சுட்டு போவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் கேட்டேன் எப்படி என்னான்ட்டு, எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது, நாங்கள் இந்த ஊரே வந்து சுபிக்ஷமா செழிப்பா இருக்கு அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க, நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இங்க சுவாமிஜியை பார்த்துட்டு போறாங்க வெளிநாட்டுல இருந்துலாம். அப்புறம் சில அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து வராங்க சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போறாங்க. பேர் சொல்லலை நான். நிறைய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க. அப்புறம் வந்து என்ன மாதிரி சினிமாவில் இருக்கிற கலைத்துறை நண்பர்கள் எல்லாருமே வந்து சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போறாங்க. பார்த்துட்டு போறது மட்டும் இல்லை, அவரை வந்து பார்த்து அவர்கிட்ட சேவிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே
நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாய் பேசாதவங்க, அப்புறம் இந்த காது கேட்காதவங்க, அப்புறம் இந்த உடல் ஊனம் முற்றவர்கள், இந்த மாதிரியான இவங்க எல்லாம் வந்து இந்த சுவாமிஜியை வந்து பார்த்தா உடனே நல்லாயிடுது. இது வந்து உண்மையா வந்து பார்த்ததான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தேன் நான், ஏன்னா சில குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியான ஒரு டாக்டரால நிறைவேற்ற முடியாததெல்லாம் வந்து இந்த சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போனவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தர் நடக்கவே முடியாதான், கால் கொஞ்சம் இதுவான அவர் இங்க வந்திருக்காரு, இங்க வந்து சுவாமிஜியை பார்த்துட்டு போயிருக்காரு, ஒரு ரெண்டு மூணு தடவை விசிட் வந்திருக்காரு, நல்லாயிருக்காரு. அதே மாதிரி பேச முடியாம வாய் பேச முடியாதவங்கலாம் வந்திருக்காங்க, அப்புறம் இந்த காது கேட்காதவங்க நம்ம வந்து சுவாமிஜியை வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். அதனால தான் சொல்றேன், நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் நிறைய குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய குறைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சுவாமிஜியை வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தியாகும். அவதார திருநாளாம் அனைவருக்கும் நந்தாளாம், சிவஜோதி அவதார திருநாளாம் நந்தாளாம், அவதார திருநாளாம் மின்னாலும் சிவஜோதி திருநாளாம், சீர்மிகும் மின்னாலும் சிவஜோதி திருநாளாம், அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் இந்நாளும் நன்னாளாம், அவதார திருநாளா. சக்தி உருவம் கொண்டவரார் சஞ்சலங்கள் தீர்ப்பவரார், சக்தி உருவம் கொண்டவரார் சஞ்சலங்கள் தீர்ப்பவரார், எல்லாம் பெற்ற கிராமத்திலே நெடுங்காலம் வாழ்ந்தவரார், சக்தி உருவம் கொண்டவரார் சஞ்சலங்கள் தீர்ப்பவரார், எல்லாம் பெற்ற கிராமத்திலே நெடுங்காலம் வாழ்ந்தவரார். அவதார திருநாளாம் சீர்மிகும் இன்பாலும் எந்நாளும் நன்னாளாம் திருநாளா. மக்கள் மனதில் இன்றவராம் மகிழ்ச்சி பல தந்தவராம், மக்கள் மனதில் இன்றவராம் மகிழ்ச்சி பல தந்தவராம், சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம், சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம், ஆண்டாண்டு காலமாக இறைய பணி செய்திடுவார், ஆண்டாண்டு காலமாக இறைப்பணி செய்திடுவார், பக்தர் அனைவருக்கும் அருளாசி தந்திடுவார், சீர்கும் முன்னாலே அனைவரும் பாடுவோம், சீர்கும் முன்னாலே அனைவரும் பாடுவோம், சிவஜோதி அவதார திருநாளும் நன்னாளா, அவதார திருநாளாம் அனைவருக்கும் நன்னாளாம், ஸ்ரீ சிவஜோதி அவதார அவதார திருநாளாம், அவதார திருநாளாம் சீர்மிகும் பொன்னாளாம், சிவஜோதி திருநாளாம் சீர்மிகும் பொன்னாளாம், சிவஜோதி திருநாளாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் இந்நாளும் நன்னாளாம், அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் இந்நாளும் நன்னாளாம், சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம், சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவலாம்,
நல்லான் பெல்ல பெற்ற கிராமத்திலே நெடுங்காலம் வாழ்பவராம் சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம் நல்லாம் பிள்ளை பெற்ற கிராமத்திலே நெடுங்காலம் வாழ்பவராம் மக்கள் மனதில் நின்றவராம் மகிழ்ச்சி பல புரிந்தவராம் மக்கள் மனதில் நின்றவராம் மகிழ்ச்சி பல புரிந்தவராம் சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம் ஆண்டாண்டு காலமாக இறைய பணி செய்திடுவார் ஆண்டாண்டு காலமாக இறைப்பணி செய்திடுவார் பக்தர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிடுவார் அவதார திருநாளா சித்தர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த சித்தரை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து மக்கள் வர்றாங்க ஐயா கிட்ட விபூதி வாங்கிட்டு போனாலும் சரி எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போனாலும் சரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலும் சரி ஐயாவை பார்த்துட்டு போனாலும் சரி அவ்வளோ பவர் இவர் வந்து பல வருடங்களாக எல்லா மலைகளிலும் போயிட்டு வந்திருக்காரு ஐயா கடைசியா ஒரு ஊர்ல எல்லாரும் கேட்டாங்களாம் ஐயா நீங்க வந்து எங்க ஊருக்கு வரந்தா பெருமண்ண அதனால ஐயா வந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காரு மலையிலே இருந்திருக்காரு பல வருடங்கள் இருந்திருக்காரு அங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஐயா நீங்க வந்தா ஊருக்கு வந்தா நல்லா இருக்கும் நாங்களே இடம் கொடுக்குறோம் அப்படின்னு இடம் கொடுத்து ஐயாவை இந்த இடத்துல எல்லாரும் தெய்வமா சித்தரா நினைச்சு வழிபடுறாங்க ஐயாவுடைய பவர் ஆரம்ப காலத்துல பேசவே இல்லையா ஐயா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அவர் பக்கத்துல நிற்பதற்கும் அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கும் அவரை வணங்குவதற்கும் அவர்கிட்ட ஆசி பெறுவதற்கும் இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனால இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய கொடிய கோடான கோடி நன்றி ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய ஒரு பவர் எதிரான்னா சித்தர்களை வணங்குறது தான் இந்த சித்தர்களை வணங்கும் பொழுது எண்ணற்ற அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க ஒரு சித்தரை நீங்க கும்பிட்டு போனீங்கன்னா பல கோயில்களுக்கு போனதற்கு சமம் அப்படின்றாங்க இன்னைக்கு நான் பார்த்த இந்த சித்தரை வெளிநாட்டு மக்கள்லேருந்து நிறைய திருவண்ணாமலையிலேருந்து நிறைய அடியார்கள்லாம் வந்து சாப்பிட்டு ஐயாவை பார்த்துட்டு போகிறாங்க ஐயாவுடைய பிறந்தநாள் ஜெயந்தி அப்படின்வாங்க அதனால் ஐயாவை பார்த்தாலே பவர் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து இந்த மண்ணை மிதிப்பதற்கு இறைவன் ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு அதனால் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் அப்புறம் இறைவனுக்கும் கூடான கூட நன்றிகள் ஏன்னா நம்மளையும் மீறி ஒரு சக்தி உண்டு அதுதான் தெய்வம் சித்தர்கள் ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற மௌன சித்தருடைய குரு பூஜை விழா மாதிரி இன்னைக்கு அவருடைய ஜெயந்தி விழா பிறந்தநாள் விழா அந்த தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் உமேஷ் குருஜி totally by accident we were coming with my family to go to Pondicherry and there was one strike blocking the road and we had to take the road to the small village of Nalampillipetral and there we saw the picture of Guruji blessing and we decided to stop there was nothing was there only two small hut one small lingam and small amartambam nobody was there and then the first time I met Guruji and he asked me what problem I said Guruji I have no problem he said what do you want I told Guruji I want God he put his finger here for 2 minutes and after for 15 days I was in total bliss no tension I was fully happy and then regularly with my family we came to visit Guruji and until today we have not left Guruji is part of the family and I feel that if there is a guru around Arunachala now or in Arunachala Bhumi there is lot of guru but I feel this guru is very 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 special he has a knowledge of his devotee and is taking care of his devotee swami ji vandu inda edathukku vandadilirundhu sonna namba mattinga nariya magimella nadandirukku
ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஊரே வந்து செழிப்பா ஆயிடுச்சு. இந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல வந்து எந்த விதமான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த சுவாமிஜியை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து சுவாமிஜியை வந்து டெய்லி வந்து சேவிச்சுட்டு போவாங்க. இந்த ஊர், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே நான் கேட்டேன் எப்படி என்னான்ட்டு, எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது, நாங்கள் இந்த ஊரே வந்து சுபிக்ஷமா செழிப்பா இருக்கு அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வர்றாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இங்க சுவாமிஜியை பார்த்துட்டு போறாங்க வெளிநாட்டுல இருந்துலாம். அப்புறம் சில அரசியல் பிரமுகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து வராங்க சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போறாங்க. பேர் சொல்லலை நான். நிறைய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க. அப்புறம் வந்து என்ன மாதிரி சினிமாவில் இருக்கிற கலைத்துறை நண்பர்கள் எல்லாருமே வந்து சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லை, அவரை வந்து பார்த்து அவர்கிட்ட சேவிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாலே நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாய் பேசாதவங்க, அப்புறம் இந்த காது கேட்காதவங்க, அப்புறம் இந்த உடல் ஊனம் முற்றவர்கள், இந்த மாதிரியான இவங்கள்லாம் வந்து இந்த சுவாமிஜியை வந்து பார்த்தா உடனே நல்லாயிடுது. இது வந்து உண்மையாக வந்து பார்த்ததான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தேன் நான். ஏன்னா சில குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியான ஒரு டாக்டரால் நிறைவேற்ற முடியாததெல்லாம் வந்து இந்த சுவாமிஜியை வந்து பார்த்துட்டு போனவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தர் நடக்கவே முடியாதான், கால் கொஞ்சம் இதுவான அவர் இங்கே வந்திருக்காரு, இங்கே வந்து சுவாமிஜியை பார்த்துட்டு போயிருக்காரு, ஒரு ரெண்டு மூணு தடவை விசிட் வந்திருக்காரு, நல்லா இருக்காரு. அதே மாதிரி பேச முடியாமல் வாய் பேச முடியாதவங்களாம் வந்திருக்காங்க, அப்புறம் இந்த காது கேட்காதவங்க. நம்ம வந்து சுவாமிஜியை வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் நிறைய குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய குறைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த சுவாமிஜியை வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தியாகும். நன்றி, வணக்கம். தொட்டதையெல்லாம் வெற்றியாக்கி தருவாய் இறைவா சூரிய பகவானே. என்னடா இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கேன், அமைதியாக இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க. இன்னைக்கு மௌன சித்தர் என்கின்ற ஒரு பெரிய சித்தருடைய பக்கத்தில் நிற்பதற்கும், பார்ப்பதற்கும், தரிசனம் செய்வதற்கும், பூஜை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தாரு. அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இதெல்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மன திருப்தி இதில் கிடைக்குது. நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கூட சில நேரத்தில் நம்ம உதவி பண்ணணுவாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஐயாவோடு இருந்த ஒரு அனுபவம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. சித்தர்களை பார்த்தாலும் பவர், பேசினாலும் பரவரு, ஆசீர்வாதம் பண்ணாலும் பவர், என்ன பண்ணாலும் பவர். உங்கள் கர்மா உங்கள் பாவம் குறையணும்னா கண்களாலே, பார்வையாலே, தரிசனத்தாலே உங்களுக்கு பிரச்சனை தீரும். பல கோயில்களுக்கு போன பவர் இன்னைக்கு நீங்கள் இந்த பார்த்த வீடியோ பதிவு கூட உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தலாம். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இறைவன் ஏற்படுத்தி தந்தால் ஆன்மீகம் என்ற கடல்ல நீங்களும் நீச்சல் அடிக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவுல வேறு ஒரு சிறப்பு மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், பல ஆன்மீக தகவல்களோடு உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை வணக்கம் சொல்லி விடைபெறுவது கலைமாமணி மெமிக்ரி செந்தில். இயற்கையோடு இறைவனை காண, சித்தரை காண அனைவரும் வாருங்கள். இது திருவண்ணாமலையிலிருந்து 20 கிலோமீட்டர், செஞ்சிலிருந்து 20 கிலோமீட்டர். அதனால இந்த இடம் கிராமம், அட்ரஸ் எல்லாம் நம்பர் இருக்கு, கேட்டு தெரிஞ்சு. சித்தவரை ஸ்ரீலட்சுமி சிவஜோதி மோன சித்தர் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற அனைவரும் பூவுலகில் மிக சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு முறை அவர் கையால் அந்த எலும்பிச்சம்பழம் விபூதி பெற்றுக்கொண்டு ஒரு கயிறு கட்டி கொண்டால் அவர்கள் வாழ்விற்கும் வாழ்வு நாள் முழுவதற்கும் எந்த குறையும் இல்லாமல் மிக சிறப்பு மிக சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பது கண்கூடு. அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற அனைவரும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெற்றுள்ளார்கள். மக்கள் மனதில் மகிழ்ச்சி மக்கள் மனதில் மகிழ்ச்சி
சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம் சக்தி உருவம் கொண்டவராம் சஞ்சலங்கள் தீர்ப்பவராம் ஆண்டாண்டு காலமாக இறைய பணி செய்திடுவார் ஆண்டாண்டு காலமாக இறை பணி செய்திடுவார் பக்தர் அனைவருக்கும் அருளாசி தந்திடுவார் சீருடும் முன்னாலே அனைவரும் பாடுவோம் சீருடும் முன்னாலே அனைவரும் பாடுவோம் சிவஜோதி அவதார திருநாளும் நன்னாளா அவதார திருநாளா திருவண்ணாமலை அருகில் 20 கிலோமீட்டரில் உள்ளது நல்லான்பிள்ளை பெற்ற அந்த கிராமம். இந்த கிராமத்தில் செத்தவர சித்தர் ஸ்ரீ மோன சித்தர் அவர்கள் இன்று அவருடைய பிறந்த நாளில் அவருடைய எல்லா மக்களுக்கும் ஊர் மக்கள் உட்பட எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். இது இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து பக்த கோடிகள் அனைவரும் வந்து சித்தரவிய அவர்களுக்கு முருகர் சிலை ஒன்று வரவேற்கப்பட்டு அதை அவருடைய கையில் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அவர்களுக்கும் அவர்கள் வந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை